ஹாய் டு ஆல், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கோபிநாத். சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு அப்ஜெக்டிவ் கிளாஸஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆன் சாயில். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் போர் ப்ரெஷரும் நமக்கு தேவை. ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ப்ராப்ளம் தான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு என்ன கிடையாது, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து சேண்ட் லெவலுக்கு கீழே போகும்போது ஆல்ட்ராவாத ஃப்ளக்சுவேஷனாக இருக்குமா அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஃபஸ்ட் நம்ம அந்த டயக்ராம் நம்ம பார்த்துப்போம். அந்த டயக்ராம் சைடில் வருது பாருங்கள், சிக்மா ஈக்குவல் டு காமா டபிள்யூ ஹெச் டபிள்யூ ப்ளஸ் காமா சச் இன்ட்டு இசட். இது வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறமா போர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா காமா டபிள்யூ இன்ட்டு டோட்டல் ஹைட். டோட்டல் ஹைட் என்ன, இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் டோட்டல், இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஹைட் ஹெச் டபிள்யூ ப்ளஸ் இசட். இந்த டயக்ராமில் இப்போ நோட்டிஃபை பண்ணி பாருங்கள், டோட்டல் ஹைட் ஹெச் டபிள்யூ ப்ளஸ் இசட். அதுக்கப்புறம் நம்ம எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா டேஷ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் ப்ரெஷர். அதை நம்ம மைனஸ் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுதான், சிக்மா டேஷ் ஈக்குவல் டு காமா டேஷ் பை இசட். இது ஹெச்டபிள்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் காமா டேஷ் சேமாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க வாக்கியம் ட்ரூ. ஓகேங்களா? இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி இந்த டயக்ராமை போட ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 1994 கேட்ட கொஷின். இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. 10 மீட்டர், 20 மீட்டர், மொதல் 10 மீட்டர் வந்து கிளே, செகண்ட் 20 மீட்டர் வந்து சேண்ட். பி பாயிண்ட்டில் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இப்படி இருக்குது, காமா சார்ஜ். இந்த பி பாயிண்ட்டில் ஒரு வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வேல்யூ வரும், அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த கொஷின் வந்து கேட் எக்ஸாம் 2004 கேட்ட கொஷின். ஸோ கொஷினை ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க, அப்போ தான் அந்த டயக்ராம் உங்களால் போட முடியும். மேக்ஸிமம் டயக்ராம் கேட்க வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம இப்போ சொல்யூஷனுக்கு போகலாம். சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்மா வசி அதே போல் தான், டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போர் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறமா வந்து அதோடய எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், அதுக்கடுத்து வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகுது, அதுக்கான டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு போர் ப்ரெஷரு ஜிக்மா டேஷ் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ சேஞ்ச் என்ன ஆகுது, இதுலேருந்து அதை டிடியூஸ் பண்ணால் மைனஸில் வருது ஆன்சர். ஸோ டிக்ரீஸ். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன, டி தான் உங்களுக்கு ஆன்சர், டிக்ரீஸ் பை 10 γ W. இது தான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து ட்ரூ இல்லை அப்படிங்கிறது தான் கொஷின். அதுக்கான ஆன்சர் கேட் எக்ஸாம் 2006 கேட்ட கொஷின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டி கேபிலரி ப்ரெஷர் இஸ் மோர் இன் கோர்ஸ் கிரைண்ட் சாயில். எப்படி அது வந்து ட்ரூ இல்லை அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஹெச்சிசி டைரக்ட்லி ப்ரப்போஷ் சாரிமா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு 1/size ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் இன் கோர்ஸ் கிரைண்ட் சாயில் த கேபிலரி இஸ் நெக்லிஜபிள் அண்ட் ஹென்ஸ் கேபிலரி ப்ரெஷர் இஸ் லெஸ். ஸோ இந்த வாக்கியத்தில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, டிஆனோட வாக்கியம் தான் தப்பு. ஸோ நம்ம நிறைய அந்த ரூல்ஸ் அந்த இதுவோட நம்ம கொஞ்சம் படித்து வச்சுக்கணும் எப்போவுமே, அப்போ தான் இது நமக்கு புரியும். கேபிலரி ரைஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு தியரி தான். ஸோ கொஞ்சம் கீழே அப்சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் கோபி.